ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான வரதம்பாளையம், ஓட்டக்குட்டை, புளியங்கோம்பை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு இடி மின்னலுடன் மழை பெய்தது. தொடர்ந்து சூறாவளி காற்றும் வீசியது. இதில் அப்பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த கதளி மற்றும் செவ்வாழை வகையைச் சேர்ந்த 10,000-க்கும் மேற்பட்ட வாழைகள் சாய்ந்து நாசமானது. ரூபாய் 50 லட்சம் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். உரிய நிவாரணம் கிடைக்க அரசு வழி செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் 3 ஏக்கரை கதிரி வாழை பயிர் பண்ணியிருக்கிறோம். நேற்று அடித்து சூறாவளி காற்றுல முற்றிலுமே சேதமாயிருச்சு. இதோட மதிப்பு 4-5 லட்சம் ரூபாய்க்கு மேலே சேரு. நாங்கள் இது கூட உரக்கூலி, இது முட்டுவலி, டொயின் கட்டுனது, இது எல்லாமே சேர்த்து ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கிட்ட முட்டுவலியே போட்டிருக்கிறேங்க. இன்னொரு 8-9 மாதம் ஆயாச்சு. இன்னொரு 20-25 நாளில் அறுவடைக்கு வரை தயாராக இருந்தது. நேற்று அடித்து சூறாவளி காற்றுல முற்றிலுமே சேதமாயிருச்சு. எங்களுக்கு ஏதாவது அரசாங்கம் பார்த்து தகுந்த இழப்பீடு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கு. நாங்கள் இதை நம்பித்தான் விவசாயம் வாழ்வாதாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தகுந்த இழப்பீடு கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கு அரசாங்கம் பார்த்து.